நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய தசை அமைப்புகளின் தொடர் வீடியோகளில் இன்றைக்கு ஐந்தாம் அதிபதி தசை, பஞ்சமாதிபதி, மிகவும் முக்கியமானவர். லக்னம், லக்னத்துக்கு அடுத்து ஐந்து, அதற்கடுத்து ஒன்பது. லக்னம் மூளை, முகம், தலை என்றால் மூளை சொல்லுகின்ற கட்டளைகளை செயல்படுத்துகின்ற கைகளாக இந்த ஐந்து ஒன்பது கைகள் கால்களாக இருக்கக்கூடிய தன்மை இந்த ஐந்து ஒன்பதாம் பாவகங்களுக்கு உண்டு. அப்போ லக்னத்திற்கு அடுத்து ஐந்தாம் பாவகம் மிகுந்த வலிமையை பெறுகிறது, அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது. இதுதான் அதை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகளை கொடுப்பதும் இதுதான். உயரிய சிந்தனைகள், எல்லா நிலைகளிலும் அந்தஸ்து கௌரவம் போன்ற அத்தனை அமைப்புகளையும் கொடுப்பவர் ஐந்தாம் அதிபதி. அப்போ அந்த ஐந்தாம் அதிபதி பொதுவாகவே நல்ல செய்வார். ஐந்தாம் அதிபதி சூரியனாக இருந்தால் யாருக்கு வர்றது? மேஷ லக்னத்துக்கு மட்டும்தான். ஒராதிபத்தியம் உள்ள கிரகங்கள் சூரியனுக்கு. ஐந்தாம் அதிபதி சூரியனாக இருந்தால் லக்னத்தில் இருப்பது நல்லது. ஏன்னா இங்கே அவர் உச்சமாக இருப்பார். சூரியன் என்னதான் பாவர் என்று சொல்லப்பட்டாலும் கூட அவர் அரைச்சுவர் என்கின்ற அமைப்பிற்கு வந்து விடுவார். ஒரு லாட்டரி திங்கிங்களை பார்த்தோம்னா அரைப்பாவர் என்கின்ற தன்மையின் அடிப்படையில் அரைச்சுவர் என்கின்ற சில தன்மைகள் மறைந்திருக்கின்றன என்பதால் சூரியன் திக்பலம், அது உச்சம் என்கின்ற ஸ்தான பலத்தை அடைந்து லக்னத்தில் இருப்பது நல்லது. இரண்டாம் இடத்தில் அவருக்கு சுக்கரனுடைய வீடு, மூன்றாம் இடத்தில் புதனுடைய வீடு, நான்காம் இடத்தில் அவருக்கு பிடித்த சந்திரனுடைய வீடு. சந்திரன் ஒளித்தன்மையோடு இருக்கும் பொழுது நல்ல அமைப்பு. ஆக ஒன்று, இரண்டு, மூன்று, ஐந்து, நான்கு, ஐந்து, ஒன்பதாம் பாவகம் ஐந்தாம் அதிபதி அரைச்சுவராக இருக்கின்ற காரணத்தினால் குருவின் வீடாகிய ஒன்பது, திக்பலம் பெறக்கூடிய பத்து, தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய பதினொன்று ஆகிய ஐந்தாம் அதிபதி சூரியனாக வரும் பொழுது அவர் ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஒன்பது, பத்து, பதினோராம் பாவகங்களில் இருக்கிறது. அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை தராது அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும். இந்த இடம் நல்ல இடம். கும்ப லக்னம், கும்ப லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதி எட்டில் மறைந்து விட்டார். அப்படியே பாருங்க, இந்த திசை நல்லதை செய்யும். ஐந்தாம் இடத்து பலனை செய்யவிட்டாலும் கூட ஐந்தாம் அதிபதியை விட எட்டாம் இடத்து பலனாக எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை மிகப்பெரிய அளவில். எட்டாம் இடத்தினுடைய பலன் என்ன? இப்போது திரையில் வந்திருக்கிற ஜாதகத்தை பார்ப்போம். கும்ப லக்னம், கும்ப லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதி எட்டில் மறைந்திருக்கிறார். ஆனால் உச்சமாக இருக்கிறார். நீச்ச சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார். பேச்சு ஐந்தாம் அதிபதியாகிய புதன் திசையை பற்றி தான் பேச்சு. இந்த புதன் திசை எதிரே சந்திரன் இருக்கின்ற காரணத்தினால் சந்திரன் எதிரே இருந்தாலே அவர் வந்து பௌர்ணமி யோகத்தில் இருப்பார் என்கின்ற காரணத்தின் அடிப்படையிலும், நீச்சனாக இருந்தாலும் குரு இங்கே புதனை பார்க்கிறார். ஒரே நேரத்தில் இந்த புதன் ஐந்தாம் அதிபதியாகி எட்டில் மறைந்து உச்சத்தை பெற்று குரு சுக்கர வளர்பறை சந்திரன் அல்லது பௌர்ணமிக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திரனின் தொடர்பை பெற்றிருப்பதால் இந்த இடத்தில் எட்டாம் இடத்தின் பலனை கண்டிப்பாக செய்வார். ஆனால் நல்ல விதமாக செய்வார். எட்டாம் இடத்தின் பலன்கள் என்ன? சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் செவ்வாயை போட்டிருக்கிறேன். பௌர்ணமி சந்திரனா ஐந்தாம் இடம் சுபமாக இருக்கிறது என்பதை காட்டுறதுக்கு. சிம்ம லக்னம், ஐந்தாம் அதிபதி குரு ஒன்பதாம் இடத்திலிருந்து அவர் வீட்டை அவரே பார்க்கிறார். லக்னாதிபதியும் அங்கே சுபத்துவமாக பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை, சுக்கரனுடைய இணைவு அப்படின்னு சுபத்துவமாக இருக்கிறார். இவர் ஐந்தாம் வீட்டோடு குரு தொடர்பு தான் கொண்டிருக்கிறார். ஒரு இயற்கை சுவர். நல்லா பாருங்க, சிம்ம லக்னம் பௌர்ணமி சந்திரனை போட்டிருக்கிறேன். பௌர்ணமி சந்திரன் உத்திராட நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. உத்திராட நட்சத்திரம் அல்லது போராட நட்சத்திரம், குருதசை வர்ணனும் ஒரு 50 வயசு 40 வயசில் வரும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலே பௌர்ணமிக்கு 2 நாள் கழித்து பிறந்திருப்பார். சூரியன் சுகத்துவமாக இருக்கிறார். சுக்கரனை அஸ்தமனம் பண்ணி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நான் இந்த சுக்கரனை அஸ்தமனம் செய்து சூரியன் சுகத்துவமாக இருக்கிறார் என்கின்ற அமைப்பே நம்முடைய பிரிமியம் வீடியோ நேயர்கள் நம்முடைய இப்போ சுக்கரனை அஸ்தமனம் பண்ணுவது தப்பு தப்பு தப்புன்றதுலாம் அதோடைய மறு ஆங்கில நம்முடைய சுகத்துவ பாபத்துவ கோட்பாடுகளின் அடிப்படையில் வெகு தெளிவாக சொல்லி வருகிறேன் என்பதை நம்முடைய பிரிமியம் வீடியோ நேயர்கள் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும்.